கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்மளுடைய பிறந்த நாளைக்கு நாம் பாடுவோம் இல்லையா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏன் டேடியுடைய பிறந்த நாளைக்கு, அதாவது ஏசப்பா பிறந்த நாளைக்கு நாம் பாடக்கூடாது அப்படின்னு அவருடைய பிறந்தநாள் வரும்போதெல்லாம் நான் இந்த பாட்டை பாடுவேன். நமக்கு பாடுற பாதையே தான், அதே ராகத்தில் தான் நான் பாடுறேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டேடியை, அதனால் அவரை பற்றி நான் நினச்சாலே உடனே எப்படி சொல்கிறது, அவர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதனால் அவர் பிறந்த நாளைக்கு அன்னைக்கு இந்த நமக்கு பாடுற மாதிரி அந்த பாட்டை நான் பாடுவேன், உங்களுக்கு அதை பாடி காட்டுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டேடி, ஹாப்பி பர்த்டே டேடி, ஹாப்பி பர்த்டே டேடி, ஹாப்பி பர்த்டே டேடி. நீர் வாழ்க வாழ்க, நீர் வாழ்க வாழ்க, நீர் வாழ்க வாழ்கவே, பல்லாண்டு வாழ்க. அவரை நான் ரொம்ப லவ் பண்ணுறதுனால இந்த பாடலும் நான் பாடுவேன். ஐ லவ் யூ தேவன், ஐ லவ் யூ தேவன், ஐ லவ் யூ தேவன், ஐ லவ் யூ தேவன், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், I love you Jesus, I love you Jesus, I love you Daddy, I love you Daddy, I love you Daddy, I love you Daddy. நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.